பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். 32 ரூபாயிலிருந்து 35 ரூபாயும் எருமை பால் 41 ரூபாயிலிருந்து 44 ரூபாயும் உயர்த்தப்பட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைய தினம் உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆக இந்த பால் விலையேற்றத்தால் பாலினுடைய விற்பனை விலை எந்த கோணத்திலையும் சாதாரண மக்களுக்கு இது சென்றடையாது. இது முழுக்க முழுக்க வாணிப நோக்கத்தோடு செய்கின்ற ஆரஞ்சு கலர் பால், அதுக்கு மட்டும்தான், அதை மட்டும் ஃபுல் கிரீம் மில்க்குக்கு மட்டும்தான் அது உயர்த்தப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 48 ரூபாய்க்கு நம்ம வாணிபம் செய்தோம். மற்ற மாநிலங்களில் அதே போன்று மற்ற தனியார் நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய 70 ரூபாய்க்கு அவங்க விற்பனை செய்தாங்க. இப்போ அது விற்பனைக்குள்ள அதை போட்டு வணிக ரீதியாக உள்ளதுக்கு மட்டும் நாங்கள் 12 ரூபாய் ஏற்றி அது 60 ரூபாய்க்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மற்ற பாலோட பிஜேபி ஆளுகின்ற குஜராத்தாக இருந்தாலும் சரி கர்நாடகம் வந்தாலும் அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் குறைச்சி தான் இன்றைய தினம் நம்முடைய அரசு அந்த பாலை வணிக ரீதியாக உள்ளவங்களுக்கு கூட வழங்கி கொண்டிருக்கு. ஆரஞ்சு பால ஏற்கனவே 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. 11 லட்சம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா கார்டில் இருக்க கார்டு இருக்கு, கார்டில் உள்ளவங்களுக்கு அதே அளவுதான், அதில் மாற்றம் கிடையாது. கார்டு வாங்குறவங்க பப்ளிக் அவங்க 48 ரூபா தான். ஆனால் கார்டு இல்லாமல் வணிக ரீதியாக வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் 60 ரூபாய்க்கு விற்கிறோம். டீ காஃபி ஆக்சுவலாக சொல்ல போனால் மற்ற பொருள் ஏறினாலே உடனே டீ காஃபி விலை எல்லாமே ஏற்றுவாங்க. இப்போ கமர்ஷியலாக இருக்கிறவங்க டீ கடையில் எல்லாமே இந்த பால் பயன்படுத்துறாங்கன்னா உடனே டீ விலை ஏறும்போது மக்கள் பாதிப்பு தான் வந்துருக்கீங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிறது இப்போது மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது அது நீங்கள் தனியார் பால் நிறுவனமாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களுக்கு பார்க்கும்போது 48 ரூபாய் எங்கே இருக்குது, 60 ரூபாய் 70 ரூபாய் எங்கே இருக்குது. இப்போது 48 ரூபாயிலேருந்து 70 ரூபாய்க்கு ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். அப்போ நம்ம அதுலேயும் கூட நம்ம 10 ரூபா குறைச்சி தான் கொடுத்துருவோம். மற்ற மாநில தேவையில் பிஜேபி பாலுகின்ற மாநிலம் ஒன்று சொல்ல போட்டு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க. ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி பாலு கூட போட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத ஒரு நிகழ்வு. ஜிஎஸ்டி பாலு கூட வந்து போட்டதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே சூழ்நிலை விற்பனை எல்லாம் ஏறி இருந்தால் நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு மாண்பு தமிழக மக்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த 3 ரூபாயை குறைச்சாங்க. அந்த குறைத்தது குறைத்தபடியாக தான் இன்றும் அந்த மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அது நிலை அப்படியே நீடிக்கும். பொதுமக்களுக்கு மற்ற வகை பால்கள் இருக்குல்ல பொதுமக்கள் அதிகமாக பயன்படுத்துறது, அதோட விற்பனை எப்படி இருக்கு? அதாவது இதில் கம்மியாக இருக்காங்களா அதில் தான் அதிகமாக இருக்காங்களா? இல்லை, சாதாரணமாக வாங்கக்கூடிய பால் வந்து 42 லட்சம் உற்பத்தி எங்களுக்கு, ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 30 லட்சம் விற்பனை. அதில் எந்த வித மாற்றம் அதில் இருக்கக்கூடிய மாற்றம் இது வந்து 11 லட்சம். எது இது மட்டும் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய கூட 11 லட்சம். இதில் மட்டும் ரேட் ஏற்றிருக்குமா தவிர மீது ஏதாவது ஏற்றல. பொதுமக்கள் விலை உயரும் போது பால் விலையும் உயரும். இல்லை, அது பொதுமக்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதில் சரியான பொதுமக்களுக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற முறையில் அதில் சரியாக இருக்காங்க. விலை ஏற்றணும் சொல்லுங்க. விலை ஏற்றினா நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுவீங்க? வாணிப ரீதியாக உயர்த்தினதுக்கே நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. அப்போ பொதுமக்களுக்கு ஏற்றக்கூடிய இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க இருக்கலாம். இல்லை சொல்ல மாண்புமிகு தமிழக முதல்வர் தாயுள்ளத்தோடு இதை சீர் செய்துட்டு இருக்காங்க. ஆகவே இதனுடைய விலை வந்து உயரலாம். பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவின் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அதே விலையே தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். வணிக ரீதியான பயன்பாட்டில் வாங்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த ஆரஞ்சு பாக்கெட்டினுடைய ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம்.